மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கிய 4000 கோடி ரூபாய் என்பது அதிமுக ஆட்சியில் செய்த தவறுகளை சரி செய்வதற்கே செலவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையை மீட்ட திமுக என்று வெக்கமே இல்லாமல் திமுக இணையதளங்களில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறது. ஆல் இண்டியா லெவல்ல ட்விட்டர்ல ட்ரெண்டிங் வர பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏழு மணிக்கு சென்னை திரும்பிருச்சு, 4000 கோடி எங்கன்னு கேட்டீங்களா, இங்க பாருங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. எங்கடா பாக்கணும், எங்க பாக்கணும், வேலை செய்ய பாருங்கடா. மீட்பு படையினரே திணறும் நிலை என்றால் வீடுகளுக்குள் சிக்கி இருப்பவர்களின் நிலையை அவ்வளவு எளிதில் விவரித்துவிட முடியாது. சென்னையை கடந்த 2 நாட்களாக புரட்டி போட்டு கொண்டிருந்த மிக்ஜம் புயல் ஒரு வழியாக கடையை கடந்திருக்கிறது. இந்த தண்ணிக்குள் இந்த மாதிரி குதிச்சீங்கன்னா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பூமர், பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள், பூமர் அங்கிளா. புயலுக்கு பின் அமைதி என்று சொல்வார்கள், அப்படி அமைதி சென்னையில் திரும்பி இருக்கிறதா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பிரபு வணக்கம். இந்த போராட்டம் எவ்வளவு நேரமா நடைபெற்று வருது விவரங்கள்? தமிழ்நாட்டுடைய முக்கியமான அமைச்சராக கூடிய TRP ராஜா, உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதே போல தங்கம் தென்னரசு அவர்கள், திமுக உடைய உடன்பரப்புகள், இணையதள உடன்பரப்புகள், எல்லோரும் ஒருமித்த குரலாக சென்னையை மீட்ட திமுக. வெறி கொண்டிருவேன். இதை பேசுகிற மழை பெய்த சுவடே இல்லாமல் வெறிச்சோடிய சாலைகள், பழைய நிலைக்கு திரும்பிய சென்னை, இயல்பு நிலைக்கு திரும்பிய சென்னை என்றெல்லாம் செய்திகள் போட்டுக்கொண்டிருக்காங்க. அதிலேயே ஊறி போயிருக்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், சென்னை என்பது GST சாலையும் அண்ணா சாலையும் அண்ணா நகரும் இது மட்டும்தான் சென்னையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா. வேளச்சேரி சென்னையில வரலையா? பள்ளிக்கரணை சென்னை கிடையாதா? And where down we go, 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 go. வேளச்சேரி பகுதியில் இன்னும் வெள்ளம் வடியாததால் கடல் போல காட்சியளி சூழ்ந்து காணப்படுகிறது. அரசு எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டாலும் இயற்கை சீற்றங்களின் விளைவுகளை ஓர் எல்லை வரைதான் கட்டுப்படுத்த முடியும். இந்த தருணத்தில் அரசு இயந்திரத்தோடு கைகோர்த்து செயல்பட்டு உதவிகளை செய்யும்படி மக்கள் நீதி மய்யம் உறவுகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என கமல் பதிவிட்டார். சென்னையில் 2020 அக்டோபரில் மழை பெய்த போது அதிமுக ஆட்சியை குறை கூறி கமல் பதிவிட்டிருந்தார். ஒரு மணி நேர மழைக்கே தள்ளாடுகிறது தமிழகத்தின் தலை. இரு பதிவுகளையும் ஒப்பிட்டு பொதுமக்கள் கமலை கடுமையாக சாடி வருகின்றனர். போடும்
சென்னை மாநகராட்சியில் கூடிய குறிப்பிட்ட பகுதிகளில் சாலைகளில் ஒரு சில சாலைகளில் ஜிஎஸ்டி சாலை அண்ணா சாலை இந்த பகுதிகளில் தண்ணீர் வடிந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் தண்ணீர் வடிந்ததை சென்னையை மீட்ட திமுக என்று வெக்கமே இல்லாமல் திமுக இணையதளங்களில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறது. ஆல் இண்டியா லெவலில் ட்விட்டரில் ட்ரெண்டிங் வர பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழம்புக்கு பிச்சை எடுக்கலாங்க, ஒரு கோயிலுக்கு வெளியே திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். முதலமைச்சர் பார்வையிட போறாரு, முதலமைச்சர் ஒரு தார் கார்ல, ரெட் கலர் தார் கார்ல பறந்து போறாரு. அந்த தார் காருடைய பாதிலவுக்கு தண்ணி நிக்குது. அப்ப முதலமைச்சருக்கு தெரியாதா தண்ணி நிக்கிற இடம்? பெருத்தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. வேளச்சேரியில இடுப்பளவு தண்ணீரில் அங்கிருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், அங்கிருக்கக்கூடிய மக்கள் கிடைத்ததை அள்ளிக்கொண்டு தங்களுடைய ஊர்களுக்கு திரும்புறாங்க. பார்க்கும் போது நமக்கு வேதனையா இருக்கு. கையிருந்தும் உதவவில்லை, எந்த நாடு போரிகளோ எப்படி போரிகளோ. ஒரு பக்கம் ஏழு மணிக்கு சென்னை திரும்பிருச்சு, 4000 கோடி எங்கன்னு கேட்டீங்களா, இங்க பாருங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. எங்கடா பாக்கணும், எங்க பாக்கணும், வேளச்சேரியை பாருங்கடா. பிச்சை எடுக்கிறலாடா, பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர் வாடங்க. அதுவும் சென்னையில 12 தொகுதியும் திமுக வென்றுச்சு. அதே போல திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதியிலும் திமுக வென்றுச்சு. ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே போனார்கள்? டேய் கூலி மிச்சமாகணும், பேச்சை கேட்டுவீங்க, வேலைக்கு சத்தம் செருப்பாலையே அடிக்கணும்டா. ஊடக செய்திகள் பொய்யா இருக்கலாம், மக்கள் களத்தில் நின்று தங்கள் காணொலிகளை சமூக வலைதளங்களை பதிவேற்றாங்க. ஒருத்தர் கூட வரல, யாரையும் வந்து எங்களை எது யாரும் வந்து எதிர்பார்க்கல. இந்த குழு தண்ணியை வந்து யாரும் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு காலையில் எடுத்துட்டு வந்து ஃபயர் இன்ஜினியர் ரெண்டு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து நினைச்சிட்டு போட்டோ பிடிச்சிட்டு போறதுக்காக நாங்கள் இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப எங்களுக்கால பழுந்து குட்டிலாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். யாரும் வந்து பார்க்கல, ஒரு வேலை சோறு கூட யாரும் தரல. அட போடா என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி இருக்கு. வெளியே போய் தான் அந்த மாதிரி. நல்ல வேலை இங்க வந்து உள்ள சேர்த்து போயிருந்துனால பாங்க அம்மா உடச்சி இது அந்த தண்ணி வந்து ரொம்ப அந்த தண்ணியா போய் வச்சு. திரும்பிய திசையெங்கும் வெள்ளக்காடு, மீட்பு படையினரே திணறும் நிலை என்றால் வீடுகளுக்குள் சிக்கி இருப்பவர்களின் நிலையை அவ்வளவு எளிதில் விவரித்துவிட முடியாது. வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் மிதந்து கொண்டிருக்க உள்ளே தாயும் 2 மகன்களும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் ஏழு மணிக்கு சென்னை திரும்பிருச்சு, 4000 கோடி எங்கன்னு கேட்டீங்களா, இங்க பாருங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. எங்கடா பாக்கணும், வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. 2015 சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை விட அதிக அளவில் மழை பதிவாகி உள்ளது. இப்போதைய சூழலில் எதிர்கட்சிகள் விமர்சிப்பது நியாயமானதாக இல்லை என திமுக எம்பி கனிமொழி கூறினார். எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கிய 4000 கோடி ரூபாய் என்பது அதிமுக ஆட்சியில் செய்த தவறுகளை சரி செய்வதற்கே செலவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். செக்கில
ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோழி இருக்குமா? வெள்ளத்தில் பள்ளம் ஒன்றும் தெரியாதென்பது விடியலார் வகுத்ததடா. கருணா வண்டியை பார்த்து ஓட்டடா. இரவினில் கரண்ட் இல்லை அணிலினால் ரொம்ப தொல்லை. விடியலில் பாலாரும் தேனாலும் ஓடும் என்று வாயார சொன்னாரடா. அது போல் ஊரெங்கும் ஓடுதடா. ஆறு ஊரெங்கும் ஓடுதடா. வெள்ளத்தில் சென்னை வெள்ளம் வடியாதென்பது திராவிடம் வகுத்தது. இந்த துப்பாக்கூர் குத்தல எங்கிட்ட வேணும். நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்ற? வலுவா குத்துனாதான் போவோம். உங்களுக்கு குத்தி தொலைங்கன. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.